content. I'm finally facing it all. Fearless. Hello Clashers, welcome back to my channel. I'm Maxi. So in my channel, I'm going to talk about the Clash of Clans. 10 years of Clash of Clans. So in that way, I'm going to talk about the challenge. 2019 challenge. So in the challenge, I'm going to talk about how to complete it. So I'm going to talk about scatter shot. So in the scatter shot, I'm going to drop a tombstone. So in the tombstone, you're going to drop 7 skeleton spells. I mean, you're going to drop 1 scatter shot. You're going to drop 1 skeleton spell. Stone பக்கத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்பெல்ஸ் உள்ள டிராப் பண்ணி விடுங்க. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 7 ஸ்கேட்டர் ஷாட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூவா போவும். அது போக வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ல இருக்க எல்லா ஸ்கேட்டர் ஷாட்டும் டவுன் ஆயிரும். ரெண்டே ரெண்டு ஸ்கேட்டர் ஷாட் தவிர இந்த ரெண்டு ஸ்கேட்டர் ஷாட் வந்து பாத்தீங்கன்னா 3:00 இருக்க இந்த ஸ்கேட்டர் ஷாட் தான். இது எஃபெக்டிவா டெக் டவுன் இருக்கனா ஒரு டீ விட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலிக்சர் கலெக்டர்னா டெக் டவுன் பண்ண வச்சிட்டு ரெஸ்ட் ஆஃப் தி நம்ம கிட்ட இருக்க பேலன்ஸ்ல இருக்க எல்லா டீமே வந்து பாத்தீங்கன்னா 3:00 நான் அனுப்பி விடுறேன். சோ நாளே நாள் ஆர்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் மெயினும் கட் பண்றதுக்காக இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா எட்டி இல்லாம இந்த பாத்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஷாட் அப்ரோச் பண்ணிட்டு நம்ம டவுன் ஆல் கம்பார்ட்மெண்ட் அடுத்த கட்ட நடவடிக்கையாக போவோம். ஸோ பார்த்தீங்களா எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டன் ஸ்பில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் ஷாட் எல்லாத்தையும் நான் டெக் ரூம் பண்ணிட்டு. ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த ரெண்டே ரெண்டு ஸ்கேட்டர் ஷாட்டுக்கு மொத்த எட்டிஸும் நான் அனுப்பிவிடுங்க. சிசியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போட சிசியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஆஃப் எட்டிஸ் நாப்பில் போகுது. உனக்கு பேன்ஸ் ஃபுல்லாக போட்டு விடுங்க கைஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் ஃபெல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் அப்ரூவ் பண்ண போகிற எட்டிஸ்க்காக ஹோல்ட் பண்ணி வைங்க. அந்த ஒரே ஒரு ஸ்கெலிட்டன்ஸ் ஃபெல்லும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விடணும். ஓகே, நான் வந்து உனக்கு ஹீலிங் ஃபெல்ல போட்டு விட்டு டவுனால் கம்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம உனக்கு ஸ்கெலிட்டன்ஸ் ஃபுல்லாக போட்டு விடுக்கிறேன். இது மூலமாக டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்சலாக ஐ மீன் ஸ்லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்டட் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அலைவாக இருக்கும். ஸோ எட்டிஸ் எல்லாமே செத்து போகிற எட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டிமேட் எல்லாமே ஸோ எட்டிஸ் எல்லாம் சாக சாகம்னா எட்டிமேட்ஸ் உள்ளக்குள்ளேருந்து வரும் இல்லையா. ஸோ இந்த எட்டி எல்லாம் அந்த எட்டிமேட் எல்லாமே டேரெக்டாக போய்ட்டுனா டவுனால் போய்ட்டு அப்ரோச் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கப்பலாக ஃபெட்டிஸ் என்ன டவுன் ஆஃப் பண்ணிட்டு இருக்கு. டவுனால் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரல் ஒன்று டவுன் ஆகுது கைஸ். வால் பிரேக்கர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீசஸாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ 3 வால் பிரேக்கர் போதும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 14 வால்ஸ் என்ன பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆமாம், இதெல்லாம் வந்து லெவல் 14 வால்ஸ் தான். ஸோ நம்ம கிட்டோம்னா லெவல் 9 வால் பிரேக்கர் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் 13 இருக்க வால் பிரேக்கர் தான். ஸோ டவுன் ஹால் 13 வால்ஸ் தான் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வால் பிரேக்கர் தான் தேவைப்படும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக போட்டு நான் யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸ் இருந்த எங்கிட்ட இந்த 3 வால் பிரேக்கர் நான் ட்ராப் பண்ணி விட்டேன். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டார்க் லிக்ஸர் ஸ்டோரேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்றம்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எதாவது டிஃப்ரெண்ட்டான மெத்தட்லம்னா கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களா அப்படின்றதும் நான் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தேன். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் எனக்கு ஓரளவுனா ஒர்க் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரே ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சோம்னா ஃபாலோ பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ஐ ஹவ் நோ ஐடியா. ஸோ பார்க்கலாம். ஸோ எனிவே, ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு 3 ஸ்டார். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சம்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் இருக்க ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கிளைம் பண்ணும்னா மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 10 இயர்ஸ் ஆஃப் கிளாஷ் இதுனா லிமிட்டெடு டைம் ஈவெண்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஸோ ஃபார் ஓகே கேஸ் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டு வந்துடும். சந்தேக பிரச்சனை ஒரு லைக் பண்ண பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கிங் மேக்ஸி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்ல பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு கொடுத்துங்க. கீப் கிளாஷிங்.